இடகனா, ஒரு தொழிற்சாலையின் உலோக வாளி கூம்பின் இடைக்கண்ட வடிவில் உள்ளது. அதன் மேற்புற அடிப்புற விட்டங்கள் முறையே, புரியுது, ஆரம் கிடையாது, விட்டங்கள், வார்த்தை கரெக்டா படிக்கணும், விட்டங்கள் முறையே 10 மீட்டர் மற்றும் 4 மீட்டர் ஆகும். அதன் உயரம் 4 மீட்டர் எனில் இடைக்கண்டத்தின் வலைபரப்பு மற்றும் மொத்த புறப்பரப்பை காண்க. விட்டம்ன்றது என்னது? இது ஃபுல்லா, புரியுது, அடிக்கணும் வேற கலர்ல. விட்டம்ன்றது இது ஃபுல்லா இல்லையா, கீழே வந்து இது ஆரம் அப்படின்னா அதுல பாதி ஆரம்னா என்ன அது, அதுல பாதி இங்க நாடு புள்ளி வச்சுக்கிட்டீங்கன்னா இதுதான் ஆரம். இப்ப அதுல பாதின்னா இது எவ்வளவு வரும், 5 மீட்டர் வரும், ரைட்டா? அதே மாதிரி இதுல பாதி அப்படின்னா எவ்வளவு, 2 வரும், 2 மீட்டர், ரைட்டா? அடுத்தது உயரம் 4 மீட்டர். அப்ப என்ன கொடுக்கல, சாய் உயரம் கொடுக்கல. எப்பவுமே நம்ம சாய் உயரம் வந்து இதுல எப்படி படிப்போம், கூம்புல எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு படிப்போம். ஆனா இந்த இடத்துல இந்த ஆர் ஸ்கொயர் எப்படி எழுதணும்னு இங்க கொடுத்துருக்கு. இது ரொம்ப முக்கியம்டா கண்ணா, இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல, புரியுதா? ஆர் ஈக்குவல் டு எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எச் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர், பெரிய ஆரம் கழித்தல் சின்ன ஆரம் இதனுடைய விடையினுடைய வர்க்கம். அதனால சும்மா ஆர் ஸ்கொயர்னு போடக்கூடாது. அப்ப முதல் இங்க கண்டுபிடிச்சுக்கோங்க, கேபிட்டல் ஆர் ஈக்குவல் டு 5 மீட்டர், ஸ்மால் ஆர் ஈக்குவல் டு, கண்ண ஒரு கலர்ல தான் எழுதணும், நாங்க இங்க நிறைய கலர் யூஸ் பண்றோம், நீ பண்ணிராத, 2 மீட்டர், ஹெச் ஈக்குவல் டு 4 மீட்டர். அப்ப எல் வேணும், எல் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர் பிளஸ் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர், சரியாடிக்கணும். அப்ப ரூட் ஆஃப் ஹெச் எவ்வளவு, 4 ஸ்கொயர் பிளஸ் ஆர் மைனஸ் ஆர் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் த ஹோல் ஸ்கொயர். அப்ப 5 - 2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் எவ்வளவு அடிக்கணும், 16 பிளஸ் 5 - 2 த ஹோல் ஸ்கொயர், அப்ப என்னது, 3 ஸ்கொயர். இது ரொம்ப ஸ்டெப் வேணா, இது என்னது 3 ஸ்கொயர். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, 9. அப்ப ஈக்குவல் டு என்னது, ரூட் ஆஃப் 25 ஈக்குவல் டு 5 மீட்டர். இப்ப எல்லா அளவும் தெரிஞ்சிருச்சா? என்ன கேட்டிருக்காங்க, வளைபரப்பு. ஃபார்முலா மனசுல இருந்தா டக்குன்னு இதை எழுதிக்கோ, இல்லாட்டி ஆஸ் யூஷுவல் நான் சொன்னதான், இடைக்கண்டத்தினுடைய வளைபரப்பு, கொஞ்சம் இடம் இல்லாதனால அதெல்லாம் எழுதல, நீ எழுதிக்கோ இடைக்கண்டத்தின் வளைபரப்பு. நான் என்ன சொன்னேன், இடைக்கண்டத்தின் இது எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லியிருக்கேன், அரை பெருக்கள் மேல் மற்றும் கீழ் வட்டங்களின் சுற்றளவுகளின் கூடுதல் கண்ணு. அதே மாதிரி இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம், சுற்றளவு, பரப்பு, பரப்பு, பரப்புனே படிச்சிருக்கோம், சுற்றளவு. அப்ப என்ன வரும் அப்படின்னா அரை பெருக்கல், புரியுதா? என்னது, ராக்கெட் போட்டுக்கோ வேணா, 2πr ரைட்டா பிளஸ் 2π ஸ்மால் ஆர் இன்டு எல். இப்ப இதுல என்ன பொதுவா எடுத்துக்க போற, அரை பெருக்கல் 2π இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல், இந்த 2 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்ப பை என்னது, இப்ப ஃபார்முலா வந்துருச்சு நமக்கு, இப்ப என்ன ஆயிடுச்சு, ஃபார்முலா கிடைச்சிருச்சு. ரைட் அடி கண்ணு, புரியுதா புரியலையா? அப்ப இது என்ன வரணும் நமக்கு, அதே மாதிரி சதுர மீட்டர், அதாவது சதுர அலகுகள் பரப்புன்றதுனால. இப்ப பை என்ன எழுதிக்கலாம், 22/7, புரியுதுங்களா? பை இன்டு ஆர் பிளஸ் ஆர் இன்டு எல் சதுர அலகுகள் வந்துருச்சு அந்த ஃபார்முலா. அடுத்தது என்ன பண்ணும், கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர், கேபிட்டல் ஆர் எவ்வளவு, 5 5 கண்ணு, இதெல்லாம் கூட்டி டைரக்டா போடுறதுனாலும் போடுங்க. அடுத்தது எல் எவ்வளவு கண்டுபிடிச்சோம், 5, சரியாடிக்கண்ணு. அப்ப 22/7 பெருக்கல் 5 2 கூட்டினா என்ன, 7, அடுத்து என்னது பெருக்கல், 5, 22/7 பெருக்கல் 7 5 35, ஓரேல் 7,
ஐயேழு 35. அப்போ என்ன வரும் நமக்கு? 22 பெருக்கல் 5. நான் என்னோட பாலியல் தான் போடுவேன். என்னது 2 × 5 = 10னா 100, அப்புறம் 10 × 110 சதுர மீட்டர். இல்லை மிஸ் நாக்கா இப்படி பெருக்கி போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் போடு. ஒன்றும் தப்புல 2 × 5 = 10, மிச்சம் 1 2 × 5 = 10, 10 × 1 = 11, 110 சதுர மீட்டர். இல்லாட்டி என்னன்னு போட்டுக்கலாம், மீட்டர் ஸ்கொயர். ஒரு இது வந்துருச்சா. அடுத்தது மொத்த புறப்பரப்பு. மொத்த புறப்பரப்புனா என்னன்னா, இந்த வளைபரப்பு கூட்டல் மேல்வட்ட பரப்பு கூட்டல் கீழ்வட்ட பரப்பு. வளைபரப்பு நமக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். பை இன்டூ ஆர் பிளஸ் ஆர் இன்டூ எல் பிளஸ் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஸ்மால் ஆர் ஸ்கொயர். புரிஞ்சுது அடிக்கண்ண? இப்ப என்ன வேணும் நமக்கு? மொத்த புறப்பரப்பு, இடைக்கண்டத்தினுடைய மொத்த புறப்பரப்பு. ரைட்டா? என்ன சொன்னோம்? பை இன்டு கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர் இன்டு எல் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் பை ஆர் ஸ்கொயர். இது அண்டர்ஸ்டுட். கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இது வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்ப இதே கணக்குன்றதுனால நான் இதை அப்படியே எழுதிக்கிறேன். 110 பிளஸ் இது ரெண்டுலயும் எது பொதுவா இருக்குது? பை பொதுவா இருக்கா? வெளியில எடுத்துடலாமா? அப்ப ஆர் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர். இது என்ன? அது சதுர அளவு. இப்ப இங்க என்ன இதெல்லாம்? 110 பிளஸ் இது என்னது? 22/7 ஆர் ஸ்கொயர்ட். ஆர் ஸ்கொயர்ட்னா என்னது? 5 ஸ்கொயர். புரியுதா? 5 ஸ்கொயர் பிளஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 110. ஆனா கீழே கூட செஞ்சுக்கோங்க. 110 எடை அட்ஜஸ்ட் பண்றதுக்காக தான் அப்படி செய்யுது. 22/110 தொடவே தொடாத. இப்ப இது என்னது? 25 + 4. சரியாடா கண்ணா? புரியுதா? புரியுது. அடுத்தது என்னது? 110 + 22/7 பெருக்கல் என்ன? 29. பெருக்கல் என்னது? 29. முத இது ரெண்டையும் பெருக்கிக்கலாம் நம்ம. புரியுதா? 110 + 22 × 29. நான் என்னோட பாணியில தான் பெருக்கிறேன். என்னது? 20 × 29. இது என்னது? டபுள் ஆக்குறது. அப்ப என்னது? 20 × 20 = 40, 9 × 9 = 18, அப்ப 58, அப்ப 580. இப்ப இதோட 58 கூட்டிக்கிறேன். ஏன்னா ரெண்டு மறுபடி 22 னா 2 2 × 29 = 58 தானே? 2 × 10 = 13, மீதி 638 / 7. இது அப்படியே வச்சுக்கிறேன். இதை மட்டும் வகுக்கணும். நான் தான் சொன்னேன் ஏழா வாய்ப்பாடுன்னா சொன்னா யாரு? மெல்ல மலரும் மாணவர்களுக்காக. ரைட்டா? 1 2 3 4 5 6 7 8 9 0. சரியா? இப்ப இங்க என்ன போட்டுக்கணும்னு சொன்னேன்? 0 1 2. மறுபடியும் இங்க என்ன முடியுதோ அதே நம்பர்ல தொடங்கணும். 2 3 4. இங்க என்ன முடியுதோ அதுல தொடங்குறோம். 4 5 6. இங்க 7 0 வரும். 5 தாண்டி வரக்கூடிய வாய்ப்பாடு. ரைட்டா? 6 7 8 என்னது? அடுத்தடுத்த எண்கள். இங்க முடியும் போது இதுல தான் தொடங்கணும். இது அந்த வீடியோ போட்டிருக்கேன், முடிஞ்ச டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். இப்ப கவனி, 638 / 7 63 எங்க வருது? 1 2 3 4 5 6 7 8 9 வருதா வரலையா? அப்போ 9 7 63. அடுத்த எதை இறைக்கணும்? 8 1 7 7 மிச்சம் 1. புள்ளி வச்சுட்டு என்ன சேர்க்கணும்? 0 சேர்க்கணும். அடுத்தது என்ன வருது நமக்கு? 1 7 7 மிச்சம் என்னது? 3 30. 30னா இங்க என்ன வருது? 4 4 7 28 மிச்சம் 2. போயிட்டே இருக்கு, அது வேண்டாம். ரைட்டா? இப்ப இங்க என்ன போட்டுக்கலாம்? 110 + 91.14. 110னா என்ன அர்த்தம்? 110.00. அடுத்து என்ன? 91.14. ரைட்டா அடிக்கண்ணு? அப்ப 1 10. இப்ப என்ன ஆன்சர் வருது? 201.14 சதுர மீட்டர். புரியுதா? இப்ப இது வந்து 110 டைரக்டா அப்ளை பண்ணேன்.
இல்லையா? இது என்ன பண்ண 110 ன் டைரக்டா அப்ளை பண்ண. இப்போ இந்த 110 ன் இல்லாம நம்ம வந்து ஃபார்முலாலயே இப்ப அப்ளை பண்ணி செய்யணும். அப்ப எப்படி செய்யிறது அப்படின்றதையும் பார்க்கலாம். இங்க பாருங்க பை இன்டு r plus r into l plus pi r squared plus pi r squared சதுர அலகுகள் இல்லையா? நல்லா கவனி, இதுல என்ன பொதுவா இருக்கு? மூணுலயுமே பை பொதுவா இருக்கா? பைய வெளியில எடுத்துருங்க, ரைட்டா? அப்ப இங்க என்ன வரும்? r plus r into l plus r squared plus r squared, கரெக்டா? புரியுதா புரியலையாடி? இப்ப அப்ளை பண்ணிக்கலாமா? 22/7 r plus r முடிஞ்சா கூட்டி போடு, இல்லையா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கோ. என்னது? 5 plus 2 into l. l என்னது? 5 plus r squared. புரியுதா? கண்ணு இது வந்து பெருக்கெல்லாம் போட்டீங்கன்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால இங்க போட்டுக்கோ. 5 பெருக்கல் 5 25. அதனால டக்கு நீங்க 25 போட்டுக்கோ. ரொம்ப பிராக்கெட் எல்லாம் போட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடும். அடுத்தது என்னது? 2 பெருக்கல் 2. 2 பெருக்கல் 2 என்னது? 4. இதையே நீ கூட்டி போட்டிருந்திருக்கலாம். அடுத்தது என்னது? 22/7 பிளஸ் என்னது? 7 5 35. 35 கூட்டல் 25 பிளஸ் 4 ஈக்குவல் டு 22/7 30 20 50 60 64. புரியுதாடி கண்ணு? இப்ப இது ரெண்டையும் பெருக்கணும். நம்ம பெருக்கிட்டு அப்புறம் 7 வகுத்துக்கலாம், சரியா? அப்ப 22 பெருக்கல் 64. புரியுதா? அப்ப 20 பெருக்கல் 64 அப்ப என்ன வரும்? 120 128. அப்ப 8 8 2 10 மிச்சம் 1 4 1408, ரைட்டா? 1408 டிவைடட் பை என்ன? 7. புரிஞ்சுதா? ஏழா வாய்ப்பாடு தெரியுமா? டிவைட் பண்ணிக்கிறியா? என்ன ஆன்சர் வருது நமக்கு இங்க? 201.14. சரியாடிங்க, நீங்க இடம் பத்தாதனால போட்டு பாத்துடலாமா இதுலயே? 1408 ஏழாம் வாய்ப்பாடா? 14 2 7 14, ரைட்டா? அடுத்தது என்ன இறக்குறோம்? பூஜ்யத்தை இறக்குறோம். பூஜ்யம் 7 அடங்குமா? அடங்காது. அதனால பூஜ்யம் போட்டுக்கணும். அடுத்தது என்ன இறக்கலாம்? 8. அப்ப என்னது? 1 7 7. புரியுதா அடிக்கண்ணு? புரியுதா புரியலையா? நான் ஏன் இந்த மெத்தட் எடுத்தேன்னு தெரியுதா? இப்போ பூஜ்யம் போடணும். பூஜ்யத்தை இறக்கும் போது பூஜ்யம் வந்து 7 அடங்கல, அதனால பூஜ்யம் போட்டுக்கிட்டு அடுத்தது 8 இறக்கிறோம். 1 7 7 மிச்சம் என்னது? 1 10. அடுத்தது என்னது? புள்ளி வச்சுக்கணும். அடுத்தது என்னது? 1 7 7 மறுபடியும் என்னது? 3 30. 30னா என்ன வந்துச்சு நமக்கு? 4 7 28. மீதி என்ன? 2 போயிட்டே இருக்கும். வந்துருச்சா ஆன்சரு? வந்துருச்சா வரலையா? சதுர மீட்டர், இல்லாட்டி மீட்டர் ஸ்கொயர். புரிஞ்சுது அடிக்கண்ணு, ரைட்டா? அதனால இது பார்த்துக்கோங்க. இடைக்கண்டத்தின் பரப்பளவு பிளஸ் மேல் இதுல வந்து சுற்றளவு. அந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்றேன், நல்லா புரிஞ்சுக்கும், ரைட்டா? அதே மாதிரி எல், இது ஒரு இது, இதுவும் கரெக்டா நீ ஹெச் ஸ்கொயர் பிளஸ் ஆர் ஸ்கொயர்னு போட்டுறாத, ரைட்டா? இது என்னது? கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி பாரு, இந்த படத்துல இங்க கொடுத்துருக்காங்க ஹைட்ன்றது இங்கதான். இது வந்து என்னது? சாய் உயரம். இது வந்து எல், இதுதான் ஹைட். இருங்க, வேற கலர், இதுதான் ஹைட். புரியுதா? இதுதான் ஹைட். ஹைட் ஈக்குவல் டு 4, ரைட்டா? இது வந்து சாய் உயரம். சாய் உயரம் என்னன்னு கண்டுபிடிச்சோம். 5. சாய் உயரம் என்னது? 5 மீட்டர். புரிஞ்சுது அடிக்கண்ணு? கொஞ்சம் கவனமா செய்யுங்க. எப்படி பிடிக்கும், எந்த மெத்தட்ல செஞ்சா நீ தப்பு இல்லாம செய்வ அப்படின்லாம் பார்த்து யோசிச்சு கரெக்டா செய்யணும். வாய்ப்பாடு தரவா இருக்கணும் அப்படி எழுதுறேன், நீ அட்வான்டேஜ் எடுத்துக்காத, சரியா?